ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இந்த காலச்சக்கரம் சுழல்கிறது, அதே போல் இந்த முற்பகல் செய்கிறது, பிற்பகல் விளையும். புறவியிலே என்ன மாதிரியான தவறுகளை செய்தோமோ அந்த தவறுகள் எல்லாமே செய்தோமோ அந்த தவறுகள் எல்லாமே ஏதோ ஒரு வகையிலே எங்களையோ அல்லது எங்களை சார்ந்தவர்களையோ தண்டிக்கும் என்பதெல்லாமே நாங்கள் பாடப்புத்தகங்கள் மூலமாகவும் இந்த சோசியல் மீடியாக்கள் மூலமாக அதிகமாக பார்த்தும் தெரிந்து கொண்டோம். ஆனால் இதுவரைக்குமே எனக்கு அந்த முற்புறவியிலே செய்தது என்னையோ அல்லது என்னை சார்ந்திருக்கின்றவர்களோ தாக்கும் என்பதை நான் இதுவரைக்குமே நம்பியதில்லை. ஆனால் தற்பொழுது இந்த ஜூலை மாதத்திலே நடந்த கலவரங்கள் மூலமாக நான் முற்புறவியிலே நாங்கள் என்ன மாதிரியான தவறுகளை செய்தோமோ அந்த தவறுகள் ஏதோ ஒரு வகையிலேயோ எங்களையோ அல்லது எங்களை சார்ந்தவர்களையோ தண்டிக்கும். இதை பற்றி நான் தற்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஏன்னு சொன்னால், ஜூலை மாதத்திலே தமிழர்களுக்கு எதிராக பேரினவாதத்தாலே கட்டவழ்த்து விடப்பட்ட வன்முறை மூலம் தமிழர்கள் அதிகப்படியாக இந்த ஜூலை மாதம் அதிகமாக பாதித்தனர் என்பதை விட மிக மோசமான முறையிலே தமிழர்களுக்கு வன்முறைகள் செய்யப்பட்டு அந்த வன்முறைகள் தான் தமிழர்கள் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு முக்கிய காரணம் இந்த ஜூலை மாதத்திலே இடம்பெற்ற கலவரம். அதாவது 1983 தமிழர்களுக்கு எதிராக பேரினவாதத்தாலே கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறை தான் தமிழர்கள் இன்று உலகம் பூராவும் அகதிகளாக வாழ்வதற்கு காரணம் இந்த 1983 இடம்பெற்ற இந்த இனக்கலவரம் தான். தமிழர்கள் இன்று இலங்கை மட்டுமல்லாமல் சர்வதேச ரீதியிலிருந்து இலங்கைக்கு பல்வேறு வட்ட அழுத்தங்கள், கடந்த 2009 இலங்கையிலே நடந்தது முற்றுமுழுதாக இன அழிப்பு, இப்படி பல்வேறு வட்ட அழுத்தங்கள் எல்லாமே இலங்கைக்கு சர்வதேச அளவில் இருந்து வருவதற்கு காரணம் இந்த அரசாங்கம். அதாவது தற்பொழுது ஆட்சியுள்ள ஐக்கிய தேசிய கட்சி தான் 1983 ஆட்சியிலே இருந்தது. அந்த ஐக்கிய தேசிய கட்சி தான் தமிழர்களுக்கு எதிராக பேரினவாதம் பல்வேறு வட்ட வன்முறைகளை கட்டவிழ்த்து விடப்பட்டு அந்த வன்முறைக்கு பிறகுதான் மக்கள் இலங்கையில் இருக்கின்ற மக்கள் உலகெங்கும் போக தொடங்கினர். அந்த வன்முறை மூலம் இலங்கையில் இருக்கிற தமிழர்களை உலகம் பூராக போக வைத்த பேரினவாதம் தற்பொழுது இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் மட்டுமல்லாமல் சர்வதேச அளவில் இருக்கிற தமிழர்களாலையும் இந்த தங்களுக்கு பாதிப்பு வரும் என்று ஒரு துளி கூட இந்த பேரினவாதம் யோசித்திருக்க மாட்டார்கள். அப்படி யோசிக்காமல் செய்த தவறுதான் தற்பொழுது இன்று உலகம் பூராமே இருக்கிற தமிழர்களாலே இந்த பேரினவாதத்துக்கு பல்வேறு வட்ட நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஜூலை மாதத்தை தமிழர்கள் அவ்வளவு எளிதாக மறந்துவிட மாட்டார்கள். ஏன்னு சொன்னால், 1983 ஜூலை மாதம் 23 தமிழர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறை, அந்த வன்முறை மூலம் அதிகப்படியான தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டனர். தற்பொழுது 2022 ஜூலை மாதம் 22 சிங்கள மக்களுக்கு எதிராக ஒரு வன்முறை செய்யப்பட்டு அந்த வன்முறை மூலம் சிங்கள மக்கள் கூட அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறனர். பாதிக்கப்பட்டனர் என்பதை விட அவர்கள் மோசமான முறையிலே தாக்கி அவர்களுடைய உடைமைகள் கூட இராணுவத்தால் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. அதனால் தான் பல்வேறு வட்ட நபர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார், 1983 ஜூலை மாதம் 23 இடம்பெற்ற கலவரத்துக்கும் தற்பொழுது 2022 ஜூலை மாதம் 22 இடம்பெற்ற கலவரத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கின்றது. காலச்சக்கரத்தினுடைய சுழற்சி மூலமாகத்தான் தற்பொழுது இந்த 2022 சொந்த மக்களுக்கு எதிராகவே வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்படியான பல்வேறு வட்ட கருத்துக்களை இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாக பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. இலங்கையிலே உள்ள தமிழர்களுக்கு எதிராக பேரினவாதத்தாலே முன்னெடுக்கப்பட்ட கலவரம் நடைபெற்ற 39 முற்றுமுழுதாக முடிவடைந்து விட்டது. ஆனாலும் இதுக்கான நீதி இன்னும் கூட கிடைக்கவில்லை. இந்த 1983 ஜூலை மாதம் 23 இடம்பெற்ற கலவரத்தை தான் இந்த ஜூலை கலவரம் என்று சொல்கின்றனர். அதைத்தான் தமிழர்கள் கருப்பு ஜூலை என்றும் வருடா வருடம் தங்களுடைய நினைவஞ்சலிகளை கூட செலுத்தி வருகின்றனர். இந்த 1983 ஜூலை மாதம் 23 இலங்கையில் இருக்கிற தமிழர்களுக்கு எதிராகத்தான் பேரினவாதத்தாலே வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டது. ஆனால் தற்பொழுது 2022 ஜூலை மாதம் 22 சிங்கள மக்களுக்கு எதிராகவும் வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. 1983 ஜூலை மாதம் 22 தமிழர்களுக்கு எதிராக வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது. அந்த வன்முறையினுடைய பின்னணியிலே அந்த காலத்திலே ஐக்கிய தேசிய கட்சி தான் ஆட்சியிலே இருந்தது. ஐக்கிய தேசிய கட்சியிலே ஆட்சியில் இருந்தால்தான் இந்த ஜேஆர் ஜெயவர்த்தனாவுடைய தலைமையிலே தான் 1983 ஜூலை மாதம் தமிழர்களுக்கு எதிராக இனக்கலவரம் மூலமாக தமிழர்கள் அதிகப்படியாக கொன்று குவிக்கப்பட்டனர். தற்பொழுது 2022 ஜூலை மாதம் 22 இந்த ஐக்கிய தேசிய கட்சியில் தான் ஆட்சியில் இருக்கிறது. 1993 ஜேஆர் ஜெயவர்த்தனாவிலே தான் தமிழர்களுக்கு எதிராக வன்முறை
கட்டவழ்த்து விடப்பட்டது. தற்பொழுது 2022 ஜேஆர் ஜெயவர்த்தனாவினுடைய மருமகனான ரணில் விக்ரமசிங்கே அவர்தான் ஆட்சி செய்து கொண்டு வருகிறார் இலங்கையை. ஜேஆர் ஜெயவர்த்தனாவுடைய மருமகனான ரணில் விக்ரமசிங்கவாலே தன்னுடைய சொந்த மக்களுக்கு எதிராக இராணுவத்தை பயன்படுத்தி கலவரத்தை செய்து முடித்திருக்கிறார். 1983 செய்யப்பட்ட கலவரமானது முற்று முழுதாக தமிழினத்தை இலங்கையிலிருந்து அழிக்கும் நோக்குடன் தான் இந்த ஐக்கிய தேசிய கட்சியாலே முன்னெடுக்கப்பட்ட கலவரம் தான் இந்த ஜூலை கலவரம். முழுக்க முழுக்க தமிழினத்தை அழிக்கும் நோக்குடன் செய்யப்பட்ட கலவரம் தான் இந்த ஜூலை கலவரம். இந்த 1983 முன்னெடுக்கப்பட்ட கலவரம் ஊடாக யாழ்ப்பாணத்திலே இருக்கிற தமிழர்கள் மட்டுமல்லாமல் தென்பகுதியிலே இருக்கிற தமிழர்கள் மற்றும் மலையகத்திலே இருக்கிற தமிழர்களுக்கு எதிராக தான் வன்முறை கட்டவழ்த்து விடப்பட்டது. அதிலே அதிகப்படியான தமிழர்களுடைய வணிக நிறுவனங்கள், தமிழர்களுடைய சொத்துக்கள், இப்படி பலர்வட்ட எல்லாமே இந்த 1983 கலவரத்திலே பேரினவாதத்தாலே அழிக்கப்பட்டது. 1983 கலவரத்தின் ஊடாக இலங்கையிலே தமிழர்கள் எங்கெங்கு இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் தேடி தேடி இந்த பேரினவாதத்தாலே தமிழர்கள் மிக மோசமான முறையிலே அழிக்கப்பட்டனர். இலங்கை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து தமிழர்களுக்கு எதிராக பல்லுறவட்ட அநீதிகள் பேரினவாதத்தாலே செய்யப்பட்டது. ஆனால் இந்த 1983 நிகழ்த்தப்பட்ட கலவரம் தான் தமிழர்களுக்கு மிக மோசமாக பாதித்தனர். பேரினவாதத்தாலே முன்னெடுக்கப்பட்ட கலவரம் தான் தற்பொழுது இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் உலகம் பூராவும் சென்றடைவதற்கு, அதாவது பல்லுறவட்ட நாடுகளிலே தஞ்சமடைவதற்கு இந்த 1983 கலவரம் தான் ஒரு அடிப்படை காரணம். இந்த கலப்பு ஜூலை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது தமிழீழ விடுதலை புலிகளாலே யாழ்ப்பாணத்திலே திருநெல்வேலி பகுதியிலே இராணுவம் வாகனத்திலே சென்று கொண்டிருந்த பொழுது அந்த தமிழீழ விடுதலை புலிகளாலே இராணுவம் சென்ற வாகனத்துக்கு தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த தாக்குதலிலே மொத்தமாக 15 இராணுவம் உயிரிழந்தனர். 15 இராணுவமும் உயிரிழந்ததன் காரணமாகத்தான் இந்த தென்னிலங்கையில் இருக்கின்ற சிங்கள மக்களுக்கு அதிகப்படியான அதிர்ச்சிகள் கொடுக்கப்பட்டது. அந்த அதிர்ச்சி தான் இந்த ஜூலை கலவரமாக மாறியது. 15 இராணுவம் கொல்லப்பட்டதன் பின்னராக தமிழீழ விடுதலை புலிகள் கொழும்புக்கு தாக்குதல் நடத்த வரப்போகின்றார் என ஒரு பொய்யான தகவல்களை பரப்பி அந்த தகவல்களுக்கூடாகத்தான் யாழ்ப்பாணம் மட்டுமல்லாமல் இலங்கையுடைய பல பகுதிகளிலே இந்த ஜூலை கலவரத்தின் ஊடாக அதிகப்படியான தமிழர்களை கொன்று குவித்தது இந்த பேரினவாதம். ஜூலை கலவரம் ஊடாக யாழ்ப்பாணம் மட்டுமல்லாமல் கொழும்பு மற்றும் மலையகம் போன்ற பகுதிகளிலுமே அதிகப்படியான தமிழர்கள் வாழ்கின்றனர். அந்த தமிழர்களை கூட மிக மோசமான முறையிலே பேரினவாதம் கொன்று குவித்தது. இந்த ஜூலை கலவரம் ஊடாக அதிகப்படியான தமிழர்கள் மிக மோசமான முறையில் வெட்டி கூட கொலை செய்யப்பட்டனர். அதைவிட அதிகப்படியான தமிழர்கள் உயிரோடு கூட எரியூட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறனர். ஜூலை கலவரத்தின் மூலமாக மொத்தமாக 1000 மேற்பட்ட தமிழர்கள் மொத்தமாக உயிரிழந்திருக்கின்றனர். ஜூலை கலவரம் ஊடாகத்தான் இந்த கொழும்பிலே இருக்கின்ற வெலிக்கடை சிறைச்சாலையிலே தமிழ் அரசியல் கைதிகளாக இருந்த குட்டிமணி, தங்கதுரை மற்றும் அவர்களோடு சேர்ந்திருந்த 53 தமிழர்களை கூட ஜூலை கலவரம் ஊடாகத்தான் அவர்களும் கொலை செய்யப்பட்டனர் என்று சொல்லப்படுகிறது. இந்த 1983 கலவரத்துக்கு பிறகுதான் இலங்கையிலே தமிழர்கள் வாழ முடியாது என்று சொல்லி பல்வேறுபட்ட நாடுகளுக்கு அகதிகளாக செல்ல முடிவெடுத்தனர். தற்பொழுதும் கூட இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஜூலை மாதத்தில் கூட கோட்டபாய ராஜபக்சே தான் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் என்று போராடினார்கள் மக்கள். தற்பொழுது ரணில் அவர்கள் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். தற்பொழுது ரணிலுக்கு எதிராகவும் அவர்களுடைய சொந்த மக்களை போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றனர். புதிய ஜனாதிபதியாக ஜூலை மாதம் 21 ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பதவியேற்கின்றார். அதன் பிறகு அடுத்த நாள் 22 இரவு வேளையிலே இராணுவத்தினூடாக தனக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை இராணுவத்தை பயன்படுத்தி அந்த போராட்டக்காரர்களை மிக மோசமான முறையிலே தாக்கியிருக்கிறார். அதைவிட அந்த போராட்டக்காரர்கள் பயன்படுத்திய உபகரணங்களை கூட இந்த இராணுவத்தாலே கையகப்படுத்தியிருக்கிறார். இதற்கெல்லாம் உத்தரவிட்டது இந்த ரணில் விக்ரமசிங்கே தான். இந்த இராணுவத்தை முற்றுமுழுதாக பயன்படுத்தி தனக்கு எதிராக போராட்டம் செய்வர்களை அடக்கிறான் எனவும் பல்வேறுபட்ட நபர்கள் ரணிலுக்கு எதிராகவும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றனர். 1983 ஐக்கிய தேசிய கட்சியுடைய ஆட்சியிலே தான் இலங்கையில் இருக்கிற தமிழர்களுக்கு எதிராக இனக்கலவரம் தூண்டப்பட்டு அதிலே 1000 மேற்பட்ட தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டனர். தற்பொழுது 2022 ஜூலை மாதம் 22 ரணிலினுடைய
உத்தரவின் பேரில்தான் இராணுவத்தை பயன்படுத்தி தன்னுடைய சொந்த மக்களுக்கு அதிகப்படியான வன்முறைகள் மூலம் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை தற்பொழுது அடக்கியிருக்கிறார் இந்த ரணில் அவர்கள். இந்த 1983 ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆட்சியிலே தான் இந்த ஜிஆர் ஜெயவர்த்தனா தமிழர்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டிவிட்டார். தற்பொழுது ஜிஆர் ஜெயவர்த்தனாவுடைய மருமகன் தான் இந்த ரணில் விக்ரமசிங்கே. ரணில் விக்ரமசிங்கவுடைய ஐக்கிய தேசிய கட்சி தான் தற்பொழுது ஆட்சியிலே உள்ளது. அந்த ஐக்கிய தேசிய கட்சி தான் 2022 ஜூலை மாதம் 22 தன்னுடைய சொந்த மக்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டிவிட்டு அந்த மக்களை மிக மோசமான முறையிலே தாக்கப்பட்டிருக்கிறன. இந்த காலச்சக்கரம் சுழல்கின்றது, அதே போல முற்பகல் செய்கிறது, பிற்பகல் விளையும். அதே போல நான் எந்த மாதிரியான தீமைகளை செய்தாலோ அந்த தீமைகள் எல்லாமே எங்களையோ அல்லது எங்களை சார்ந்திருக்கிறவர்களையோ ஏதோ ஒரு வகையிலே தாக்கும் படி பல்வேறுபட்ட வினைகளுக்கூடாகத்தான் தற்பொழுது 1983 ஐக்கிய தேசிய கட்சி இலங்கையில் இருக்கிற தமிழர்களுக்கு எதிராக பல வன்முறைகளை கட்டவிழ்த்து விடப்பட்டு அந்த வன்முறை மூலம் 1000 தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டனர். தற்பொழுது மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக தேசிய பட்டியல் மூலம் ஜனாதிபதியாக வந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இலங்கையில் இருக்கிற பொருளாதாரத்தை மக்கள் தாங்க முடியாமல் போராட்டங்களை செய்தனர். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜூலை மாதம் 21 ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவுடன் 22 தன்னுடைய சொந்த மக்களையே இராணுவத்தை பயன்படுத்தி அந்த இராணுவம் வன்முறைகளில் ஈடுபட்டு மோசமான முறையிலே அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் எல்லாமே தாக்கி தற்பொழுது போராட்ட களமானது இராணுவத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. இந்த போராட்ட களம் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அது பரவாயில்லை. ஆனாலும் அவருடைய சொந்த மக்களை மிக மோசமான முறையிலே இராணுவம் தாக்கியிருக்கிறது. இப்பொழுது அதிகப்படியான எதிர்ப்புகள் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் வந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இலங்கையுடைய பிரதமராக கொண்டு வரப்படும் பொழுது அதிகப்படியான எதிர்ப்புகள் வந்தது. தற்பொழுது கோட்டபாய ராஜபக்சவும் பதவி விலகிவிட்டார். தற்பொழுது புதிய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கார். ஆனாலும் மக்களுக்கு ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆட்சியிலே விருப்பமில்லை. அதனால் தான் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்தனர். போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டாம் என்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தன்மையாக சொல்லி பார்த்தார். மக்கள் கேட்கவில்லை. ஆனாலும் இரவோடு இரவாக இராணுவத்தை பயன்படுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மற்றும் அவர்கள் பயன்படுத்திய உபகரணங்களை கூட தற்பொழுது கையகப்படுத்தியிருக்கின்றனர். தான் சொல்கிறது இந்த கர்மா போல காலச்சக்கரம் சுழல்கின்றது என்று சொல்வார்கள். இதற்காக நான் அந்த காலச்சக்கரத்தை திருப்பச் சொல்கிறேன் சொன்னால், 1983 தமிழர்களுக்கு எதிராக பல வன்முறைகள் செய்யப்பட்டு அந்த வன்முறை மூலம் 1000 தமிழர்கள் கொன்று வைக்கப்பட்டனர். அதைத்தான் தற்பொழுது தமிழர்கள் ஜூலை கலவரம் என்றும் கருப்பு ஜூலை என்றும் தொடர்ச்சியாக தங்களுடைய நினைவஞ்சலிகளை செலுத்தி கொண்டிருக்கின்றனர் அந்த ஜூலை கலவரத்திலே இறந்த மக்களுக்கு. ஆனால் தற்பொழுது இந்த காலச்சக்கரம் சுழல்கின்ற மாதிரி தற்பொழுது 1983 தமிழர்களுக்கு எதிராக இனக்கலவரம் தூண்டப்பட்டது ஐக்கிய தேசிய கட்சியாலே. தற்பொழுது 2022 ஐக்கிய தேசிய கட்சி தான் ஆட்சியிலே இருக்கிறது. அந்த ஐக்கிய தேசிய கட்சியுடைய ஆட்சியிலே தான் தங்களுடைய சொந்த மக்களுக்கு எதிராக கூட வன்முறைகள் தூண்டப்பட்ட அந்த வன்முறை மூலம் அதிகப்படியான சிங்கள மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். சிங்கள மக்கள் பாதிக்கப்பட்டது என்பதை விட அந்த சிங்கள மக்கள் மிக மோசமான முறையில் தாக்கப்பட்டிருக்கின்றனர். இதைத்தான் நான் திருப்ப திருப்ப சொல்கிறேன், இந்த காலச்சக்கரம் சுழல்கின்றது. இந்த காலச்சக்கரத்துடைய சுழற்சியிலே நாங்கள் எந்த மாதிரியான வன்முறைகள் செய்தாலும் அது எப்போ ஒரு நாள் எங்களை தாக்கும். அதனால்தான் 1983 தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட கலவரம் தற்பொழுது 2022 சிங்கள மக்களுக்கு எதிராக கட்டை பயன்படுத்தி கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறை, இந்த இரண்டுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கின்றது என்று சொல்லி அதிகப்படியான மக்கள் பேசிக்கொண்டிருக்கின்றனர். ஓகே, அடுத்த இனிமேல் வீடியோவில் வந்து சந்திப்போம். தங்கி போய் வாட்சிங்.